ஹலோ நண்பா, நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா எம்எல்டிடி எபிசோட் நம்பர் 24 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக் பண்ணிட்டு பார்க்க அனுப்பிச்சு நல்லா இருக்கும். இன்னும் நிறைய எபிசோட் போட்டிருக்கேன், அதில் பிளேலிஸ்ட் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு என் வீடியோ வரும். அப்புறம் உங்களால் ரெகுலராக என் வீடியோ பார்க்க முடியும். இப்போ எபிசோடை பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோட என்ன நடந்ததுன்னா, நம்ம டிசபிள்ஸ் எல்லாருமே அவங்க கட்டியை வந்து இந்த ரெட் டீமனை அட்டாக் பண்ண அனுப்பியிருப்பாங்க. அந்த கட்டியை அவன் கட்டோல் எடுத்து நம்ம யானை அட்டாக் பண்ணுறான். அதை பார்த்து யான் கடுப்பாய் அவங்க இருக்க சுற்றி இருக்கவங்களாம் பார்த்து மறைக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மோசினி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா முடிவு பண்ணுங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் கிரியேட் பண்ணுறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் யான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஃபைனலாக எதிர்பார்த்ததை இப்போ தான் நீங்கள் பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த ஃபார்மேஷனில் மிங்கில் ஆகிறான். அதெல்லாம் பார்த்தா ரெட்டி பண்ணி சொல்கிறேன்னா, நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்க யோசிக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இத்தனை கத்திகள் இருக்குது, 5 கத்திகள், இது எல்லாத்தையுமே உன்னால் கையால் பிடிச்சி என்கிட்ட சண்டை போட முடியும்னு நினைக்கிறியா? அதை கேட்டால் யான் என்ன சொல்கிறேன்னா, நான் கையால் சண்டை போட முடியாதுன்னு யார் சொன்னால், என்னாலேயே எல்லா கத்திகளையும் கையால் பிடிச்சி சண்டை போட முடியும் சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் பவர் கொடுத்து அதோட சோல் எனர்ஜியோட மிங்கில் பண்றா. மிங்கில் பண்ண அடுத்த செகண்டே நம்ம யானை நிறைய 5 ரூட்ல வரலாம், அதாவது ஒரு குளோனிங் மாதிரி. அப்ப நம்ம யானை என்ன சொல்றேன்னா, இதனால நீ ரொம்ப ஹாப்பியாக போறங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த குளோனிங்லாம் பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணுறது, ரொம்ப ஃபாஸ்டாகவே இவன் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அப்ப இவன் எதிரி பார்க்குற அளவுக்கு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறது, அப்ப எல்லாருமே ஜெயிக்க போறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரெட்டி மன் என்ன சொல்றேன்னா, உன்கிட்ட மட்டும் பவர் இருக்குன்னு நினைச்சா என்கிட்டயும் பவர் இருக்குறாங்க சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம யானை அட்டாக் பண்ண வரான். அப்ப இவன் ஒரு ப்ரொடக்ஷன் ஷீல்ட் மாதிரி அந்த இடத்துல போட்டு நினைக்கிறேன்
நம்ம யாரும் சொல்றா சீக்கிரமா ஓடலாமீங்க எல்லாருமே. அத பார்த்து நம்ம ஹீரோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா சீக்கிரமா வா ஓடி போலாம், அவர் சொல்றத கேட்கலாங்கிற மாதிரி சொல்றா. அதை கேட்டதுக்கப்புறம் டீமன் நீங்க ஓடி போகணும்னு நினைக்கிறீங்கன்னு தான் அது முட்டாள்தானு உங்களுக்கு தெரியாது போல இருக்கே. என் பவர் காட்டுறேன் சொல்லிட்டு அந்த சோழ எனர்ஜி எல்லாம் வச்சு பயங்கரமா எல்லாருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. அந்த டீமன்ஸ் மாதிரி மாஸ்டர்ஸ் மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. அது ஒரு ஃபயர் எனர்ஜி மாதிரி கன்வெர்ட் ஆகி இருக்கிற எல்லாருமே தூக்கி அடிக்குது. அதுல நம்ம ஹீரோவால முடியாம அப்படி கீழே விழுறான். அப்ப நம்ம ஹீரோ கண்ணை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் தான் பாக்குறான். நம்ம ஹீரோயினை பார்த்தா அவளோட சோழ எடுக்கிறதுக்காக ஏதோ ஒரு டீமன் வந்து பயங்கரமா இவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அவளால் தாக்கு பிடிக்க முடியல, என்னால இந்த சத்தத்தையும் கேட்க முடியல, என்னோட சோழ வெளில போற மாதிரி இருக்கு, என்னால முடியலங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோனு காப்பாற்ற ட்ரை பண்றா ஹீரோ, ஆனா அந்த சத்தத்தை நம்ம ஹீரோவாலையும் கேட்க முடியல, நம்ம ஹீரோவால கேட்க முடியாம எனக்கு எப்படி காது வலிக்குது. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா ஆன் உனக்கு உண்ணாவது, நான் உனக்கு காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வாங்க போட்டு விழுவுற. அதே சமயத்துல மத்தவங்களை பார்த்தா மத்தவங்களோட சோழ அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணி அதுங்க டீமன்ஸ் எல்லாருமே மயக்க நிலைமைக்கு தள்ளுது. அதே சமயத்துல நம்ம மூவ் சீனியரை பார்த்தா அவங்க ப்ரொடக்ஷன் ஃபீல்டு மாதிரி போட்டு அவங்கள மட்டும் அவங்க ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இடத்துல அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த ப்ரொடக்ஷன் ஃபீல்டு எவ்வளவு தாக்கு பிடிக்குன்னு தெரியல, என் சோழ நிதியில இது முடிஞ்சிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் உயிருக்கு போராடி இருக்கிற நிலைமையில நம்ம ஃபாக்க காட்டுறாங்க. ஃபாக் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா வேகமா ஜான நிலைமையிலே பறந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப சடனா ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி எனக்கு ஃபீல் பண்றேன், அதாவது மூவ் சீனியருக்கு ஏதோ ஆயிடுச்சு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அவளை போய் பார்த்தே அவனை இன்னமும் ஒன்று தப்பா நடக்குது போல சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சி நம்ம மூவ் சீனியரை பார்க்கறதுக்காக இவங்க போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வர கட்டுறாங்க. நம்ம ஹீரோவையும் பயங்கரமா அந்த டீமன் சோல்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவை எதுவுமே அந்த டீமன் சோலால பண்ண முடியல சொல்லிட்டு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவெல்லாம் லைட்டா தான் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ உடம்பு. அப்ப நம்ம ஹீரோ ஏன்னால எல்லாருமே மயக்க நிலைமைக்கு போயிட்டாங்க, என்னால மட்டும் போக முடியலன்னா கண்டிப்பா எனக்குள்ள கோல்டன் எரர் இருக்கு, அதான் என்னை ஹீல் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பயங்கரமா அடிபட்டிருக்கும், ஆனா எனக்கு மட்டும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, லைட்டா நான் சின்ன அடியெல்லாம் பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சுத்தி இருக்கவங்கள நம்ம ப்ரொடக்ஷன் ஃபீல்டு மாதிரி இருக்காங்கல்ல, அதாவது நம்ம மூவ் சீன் இருக்கு, அவங்க எல்லாருமே இது ஈஸியாகவே டிஸ்டர்ப் பண்ணி அழிச்சிட்டு இருக்கு. அவங்க சோல்ல டிஸ்டர்ப் பண்ணி அப்ப மூவ் சீனே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ மட்டும்தான் அந்த இடத்துல நிதானமா இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான், 9 கோல்டன் எரர் தான் என் உடம்ப காப்பாத்திட்டு இருக்குன்னா அந்த ரத்தம் என் உடம்புக்குள்ளே மிங்கில இருக்கும், அந்த கோல்டன் எரர் அதை நான் கண்டிப்பா மட்டும் கொடுத்தேன்னா அவங்களுக்கும் ஹீலிங் ஃபேட்டஸ்ஃபை ஆகும், அதனால இப்ப நான் என் ரத்தத்தை நான் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கொடுக்க போறேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஃபிராங்க்வின் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப சடனா ஏதோ ஒரு சக்தி வண்டி இவங்களை அட்டாக் பண்ணுது. அதை கவனிச்சதுக்கு அப்புறம் ஃபிராங்க்வினோ அவங்க பவர் வச்சு அந்த தண்டர் பவர் வச்சுட்டு அடுத்துட்டு நீ யாரா நீ என்ன வந்து அட்டாக் பண்ண சொல்லிட்டு அந்த தண்டர் பவர் வச்சு அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம மௌலின் தாங்க, அந்த டார்க் எனர்ஜிக்கு சொந்ததார. அவன் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றானா, நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க கேள்விப்பட்ட ஃபிராங்க்வின், அதான் உன் பவர் என்னன்னு பார்க்கலாங்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். நான் சொல்ல வரது உனக்கு புரியுதா என்னங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஃபிராங்க்வின் இவளை பார்த்ததுக்கு அப்புறம் கடுப்பாயி அவன் தண்டர் அட்டாங்க இவன் மேல அப்படியே செலுத்துறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவன் வந்து ப்ரொடக்ஷன் ஃபீல்டு மேலே அந்த டார்க் எனர்ஜி வச்சு தடுக்கிறான். அப்போ அவன் என்ன சொல்கிறானா, பேசி முடிக்கல அதுக்குள்ளே இருக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்க நீ. அதுக்கு நம்ம ஃபிராங்க்வின் என்ன சொல்கிறானா, நீ பேசுறதுலாம் கேட்குற அளவுக்கு எனக்கு பொறுமையே கிடையாதுதான், நீ ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆள்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்டிப்பாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் தண்டை அடைஞ்சி வச்சு இவனு டார்க் எனர்ஜி வச்சு தடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபிராங்க்வின் நீ எங்கடா ஓடி போற, நீ கொண்ட கொள்ளா ஓட மாட்டேங்கிற மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மௌலி நான் தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி நினைக்கிறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ உட்காந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு கட்டி மாதிரி இருக்கிற பார்த்ததுக்கப்புறம் அந்த கட்டி நம்ம ஹீரோ கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை நம்ம ஹீரோன் வயலில் ஊற்றிட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோ உயிர் பழிப்பாங்களா? அதே சமயத்தில் ரெட் டீமனை சமாளிக்க முடியுமா? யார் வந்து சமாளிக்க போறா? இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோட பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோட் கொஞ்சம் தரமாகவே இருக்கும். அதை பக்கத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.